அம்மாவை நிறுத்தினா பிள்ளையை மிரட்டுறது, அப்பாவை நிறுத்தினா மனைவி குழந்தைகளை மிரட்டுறது, பிள்ளையை நிறுத்தினா அப்பா அம்மாவை மிரட்டுறது, இதாடா உங்க ஜனநாயகம்? பெரிய கட்சிங்கிற எங்களை வீழ்த்த எவனுமே பிறக்கவில்லைங்கிறீங்க, பிறக்காத எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு பயம்? இவ்வளவு பயம் எதுக்கு? அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு கட்சி அங்கீகாரமே இல்லை. தேர்தல் ஆணையம் சொல்லுது மூணாவது பெரிய கட்சின்னு, ஆனாலும் இவர்களுக்கு அது கட்சி இல்லை, அதெல்லாம் கட்சி இல்லை. அப்புறம் கட்சி இல்லை குச்சி இல்லைன்னா இங்க இருந்து வரவேன மட்டும் 1000 பேரோடு வந்து இணைந்தார், அவர் வந்தார் இது ஒரு குடும்பினார், அதை எனக்கு சொல்ற. கட்சி இல்லாத கட்சியில இருந்து வரவன் மட்டும் உனக்கு இனிக்குது? அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன அவரெல்லாம் அது சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி. மதிமுக எல்லாமே உதயசூரியன் தான் நினைச்சது, தனி கட்சியா திமுகவா? உதயசூரியன் ஜனத்தில் பல கட்சி வென்றிருக்கு, அப்ப அந்த கட்சியில் எப்படி தனி கட்சி ஆகும்? இது கேள்விகள் பதில் இருக்காது. இந்த வாடகை வாயிறல் வச்சிருக்காங்க, அதான் வீட்டை வாடகைக்கு விடுறவன், கடையை வாடகைக்கு விடுறவன், சைக்கிள் வாடகைக்கு விடுறவன், கார் வாடகைக்கு விடுறவன், நிலத்தை கூட ஒத்திக்கு கொடுக்குறவன், அதெல்லாம் இருக்கான். ஆனா வாயை வாடகைக்கு விட்டவன பார்த்திருக்கீங்களா? இப்போ ஒரு 20-30 பேர் கிளம்பியிருக்கான், வாயை வாடகைக்கு விட்டு பழப்பேன். அவனுக்கு சீமான் நாம் தமிழர், இதை பேசலைன்னா உணவும் இல்லை உறக்கம் இல்லை. எப்படி ஒரு கூட்டம் கிளம்பியிருக்காங்க பாருங்க, இதே பொழப்பு. நான் இந்த வலை வழியை பார்த்து பார்ப்பேன், நம்ம படம் போட்டிருக்க, எது போட்டிருக்கு தட்டி பார்த்தா என்னை பற்றி செய்தியும் இல்லை நானும் இல்லை, அவன் ஏதோ பேசியிருக்கேன் என் படம் போட்டிருக்கேன் எதுக்குடா? அப்புறம் கீழே ஒரு அது லிங்க் அதை தட்டி பார்க்குறேன், அதுலேயும் என் படம் போட்டிருக்கு, எப்படி ஏதோ ஒரு ஓழமா? சரி தட்டி பார்த்தேன், அதுலேயும் என்னை பற்றி செய்தியில் நானும் இல்லை. ஏன்னா எல்லாத்துலயும் நம்ம படம் இருக்கா, நான் நம்மளை பத்தி செய்தி இல்லையே. நான் கேட்டேன் ஒருத்தட்ட, உன்னை போட்டா தான் திறக்கிறாங்க வாழ்க. இது எதை தெரியுமில்ல, அந்த பரதேசி நம்மளை திட்டுதுன்னா 40 பேரோட பார்க்க மாட்டேன். இது எங்காலும் 40,000 பேர் போய் டேய் அண்ணன் ஏதோ திட்டுக்கா, நம்மடா அண்ணன் என்ன திட்டுக்கண்டா, அண்ணன் ஏதோ திட்டு பார்த்து பார்த்து அவன் 1000 வியூஸ் வந்துருது, அவனுக்கு காசு வந்துருது, சீமான திட்டுனா சோறு கிடைக்குதுன்னு திட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு கொடுமை நிகழ்ந்துருச்சு. இப்ப நாம செய்ய வேண்டிய வேலை, என் தம்பி இங்க குறிப்பிட்டது போல, சைமன் போன்றவர்கள், அருண் ஜெய்சீனன் போன்றவர் குறிப்பிட்டது போல, தம்பி கலஞ்சியமா அதை குறிப்பிட்டார், தம்பி முத்துப்பாண்டியும் சொன்னார். பொது தேர்தல் நம்ம வந்து சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் சிற்றூர்கள் தோறும் பயணம் செய்து ஒவ்வொரு வீடுகளாக குடிகளாக போய் பார்த்திருப்போமா, மக்களை சந்திச்சிருப்போமா, நம்மளுடைய கோட்பாடு கொள்கைகளை பேசியிருப்போமா. இப்படி ஒரு கட்சி இருக்கிறது, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இப்படி ஒரு அரசியலை முன்னெடுத்து வருகிறோம், எங்களுடைய சின்னம் இது என்று சொல்லியிருப்போமானால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில், இந்த பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி தேர்தலில் அதற்கான வாய்ப்பு பெரிதாக நமக்கு இருக்கு. வீடு வீடாக போய் சேர்த்து இது ஓசோ நமக்கு என்ன கற்பிக்கிறான், இன்னைக்கு கூட ஊடக சந்திப்பில் அதான் சொன்னேன். ஓசோ என்ன சொல்றான், நீ ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாது, ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளாக கருது, விதைப்பதற்கான நாளாக கருது. அப்படிதான் நம்ம விதைச்சு வளர்த்து வர்றோம். நீங்க அதை நீங்களே பாக்குறீங்க, கண்கூடா பாக்குறீங்க. அது தம்பி முத்துப்பாண்டி சொன்னது 1.1 விழுக்காடு,
அந்த விழுக்காட்டை தொட்ட கட்சி ஒன்னு சிதஞ்சு அடிஞ்சிருக்கும், இல்ல வேற ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போயிருக்கும், இல்லைன்னா காணாமலே போயிருக்கும். தலைவனும் தொண்டனும் தற்சொரு இருந்து ஓடிப்பான். என்ன ராகுல் காந்தி எல்லாம் பாராளுமன்ற தேர்தல் தோத்த பிறகு தலைவர் இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்று விலகிக்கிறேன்னு விலகிப்பிட்டேன். தோல்வியையும் வெற்றியையும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவன் தான் சரியான தலைவன். வென்றால் நான் இருப்பேன், தோற்றால் விலகிவிடுவேன். அவன் கோல, அவன் வந்து வீரன் இல்லை, அவன் தலைவனாக முடியாது. இன்னைக்கு தோற்றால் நாளைக்கு வெல்வோம், அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. என் அன்பிற்குரியவர்களே, எளிதில் வெற்றி பெற்றவன் இதயம் இறகினும் மெல்லி, வெற்றி அடைகிறவன் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்குங்கிறான். ஏறக்குறைய நமக்கு முக்காவாசி எல்லாருக்கும் இதயம் இரும்பாயிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, கால் விழுக்காது. அதை ஏன்னா இன்பத்தை தூய்க்காமல், துன்பத்தை தூய்க்காமல் இன்பத்தை அனுபவிக்க முடியாதுங்கிறான். துன்பத்தை நீ அனுபவிச்சு அதை பார்க்காம நீ இன்பத்தின் அருமையை உணரவே முடியாதுங்கிறான். சீன சிந்தனை லாவோட்ஸ், நீ துன்பத்தை நீ அனுபவிச்சு அதை ஐயோ இவ்வளவு கொடுமையா இருக்குன்னு தெரியாம நீ எப்படி, நரகம் வந்து உனக்கு எப்படி இருக்குது, தீ எரியும், அவர் புழுக்கள் நெளியும், நட்டுவாக்கள் எடு எரியற நெருப்புல புழு நட்டுவாக்கள் எல்லாம் இருக்குமான்னு எவனுமே கேட்டதில்லை, பாம்பெல்லாம் இருக்கிற கேட்டதில்லை. அது வேற அங்க இருக்கும், உன்னை கொப்பரை செட்டிக்கு விட்டு வறுப்பான், இவ்வளவு குறமா இருக்க மாட்டான்னு கற்பனை பண்ணவன சொர்க்கமான ஒண்ணு இருக்குதுன்னு அதை கேட்கிறான். ஏன்னா நரகம் கொடுமையானது இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு சொர்க்கத்தை தேடுற. அப்படி துன்பத்தை நீ அனுபவிக்கும் போதுதான் இன்பத்தின் அருமையை நீ உணர்வாய். அதனால் தோல்வி என்பது தோல்வியே அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். தோல்வியே சொல்லுது, என்னை தொட்டு விட்டவன் தோற்றதாக வரலாற்றிலே செய்தில்லை. என் அன்பிற்குரியவர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, அலை கரும்பாறையை கரைத்து விடுகிறது, தன் வலிமையால் அல்ல, விடா முயற்சியா தொடர்ந்து அடிச்சு 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 போய் கரும்பாறை கடற்கரை ஓரத்தில் இருக்க கரும்பாறையை பாருங்க, வலுக்கே கரைச்சு, அதுதான் இங்க முக்கியம். நீங்க நுட்பமா பாருங்க, பருத்தி பஞ்சு இருக்குல்ல, ஒரு வலிமை மிக்க யானையை குத்தி கிழிக்கிற கூர் ஈட்டி மெல்லிய பஞ்சுக்குள் நுழைவதே இல்லை, என்ன குத்து இறங்க. ஆனால் மொத்த தோளுடைய யானையின் தோலை கிழிச்சிட்டு உள்ள போற ஈட்டி பருத்தி பஞ்சில நுழையிருக்கு. அதே கடப்பாறை வச்சு அடிச்சாலும் சுத்தில் வடிச்சாலும் நகராத தகராத கரும் பாறை மேலே ஆலமரத்தின் மெல்லிய விழுதுகள் அப்படி 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 வருடலுக்கு நெகிழ்ந்து இடம் கொடுத்துருக்கு. நீங்க இதானே, நீங்க நான் சொல்றேன்னு இல்லை, நீங்களே பார்க்க முடியும். இதுதான் இனிய சொல் இரும்பு கதவையும் திறக்குங்கிறான். காந்தியடிகள் வாயிலிருந்து சொற்களை எடுத்து பேசவே பேசாதீர்கள், இதயத்திலிருந்து எடுத்து பேசுங்கிறான். வாயிலிருந்து பேசுகிற சொற்கள் செவி வரைதான் சென்றடையும், இதயத்திலிருந்து வருகிற சொற்கள் தான் செவியையும் கடந்து சிந்தனைக்குள் போய் செயலாக்கம் செய்யுங்கிறான். அதனால நம்முடைய கோட்பாடு கொள்கைகளை எடுத்து மக்கள்கிட்ட சொல்லுங்க, மாற்றம்ங்கிறது வராத ஒன்று இல்லை. மாமேதை மாற்ற விட ஒரு மேதை, 2000 ஆண்டுகளில் இவரை போல ஒரு பேரறிஞன் பிறந்ததில்லைங்கிறான். 2000 ஆண்டுகள்ல அந்த அறிஞனே சொல்றான், மாற்றம் என்பது மானுட தத்துவம்ங்கிறான். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும்ங்கிறான். அந்த சொல்லுதான்டா மாறாது, மாறாதுங்கிற சொல்லுதான் மாறாது, மற்றெல்லாம் மாறிவிடுங்கிறான். மாறி இருக்கு, அதான் தம்பி முத்துப்பாண்டி சொன்னல்ல, அம்மா அப்பா சொல்லி பிள்ளைகள் திமுக சுதேசூரியனுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டால் அது திராவிட அரசியல், ஆனால் பிள்ளைகள் சொல்லி விவசாயிக்கு ஓட்டு போட்டால் அது நாம் தமிழர் அரசியல். அம்மா அப்பா மாறி போட்டால் அது அரசியல். அதான் சொன்னா பாருங்க, எங்க அப்பா இப்படிதான் போட்டாரு அப்படின்னு. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகு இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். நமது சின்னம் விவசாயி, ஓட்டு பாருங்க, ஓட்டு அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை. வெல்ல போகிறான் விவசாயி, நமது சின்னம் விவசாயி.